பொதுவாக அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தொழிற்சங்கம் அப்படின்றது ஏன் ஒரு தொழிற்சாலையில தேவைப்படுது, அது வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இப்போ உங்க அப்பா ஒர்க்கர், எங்க அப்பா ஒர்க்கர், உழைச்சிட்டே இருக்காரு. எங்க தாத்தா உழைச்சார், எங்க ஆயா உழைச்சது, எங்க அம்மா உழைச்சது, எங்க அப்பா உழைக்கிற, என்னால வேலை செய்கிறேன். ஆனா என்னால வந்து என்னுடைய மாத தேவைக்கு மட்டும்தான் சம்பளம் கிட்ட முடியுது. ஒரு அதிகபட்சம் ஒரு வீடு வாங்கிட்டாலே, சொந்த வீடு வாங்கிட்டாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப பணக்காரன் பணக்காரனாயிட்ட இருப்பதும் ஏழை ஏழையா இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த மூலதனம் வந்து எப்படி வந்து உழைப்பை சுரண்டுது, எப்படி வந்து முதலாளிகள் முதலாளி ஆகுது என்பது குறித்து தான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்போ ஆய்வுக்கு உட்படுத்தி உழைப்பு சுரண்டல் எங்க நடக்குது, உபரி நம் மதிப்பு எப்படி உருவாகுன்றதை கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் கருத்தியல் உருவாகும். இந்த கருத்தியல் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை யோசிக்கிறது. ஓ, அப்போ என்னோட உழைப்பால தான் இந்த உலகம் உருவாகுது, ஆனா நான் உருவாக்கிய உலகத்துல எனக்கு பங்கே இல்லை. அதுக்கு தானே சம்பளம் கொடுக்கப்படுது. சம்பளம் எது கொடுக்குறேன்னா, நான் வந்து 8 மணி நேரம் ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு, இல்லை 10 மணி நேரம் ஃபேக்டரியில் வேலை செஞ்சோம், அல்லது 12 மணி நேரம் ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் சோறு தூண்டு தூங்கி திருப்பி உன் ஃபேக்டரிக்கு வந்து வேலை செய்கிற பார்த்தீங்களா, அதற்கு நான் உயிரோடு இருக்கணும், என் உடம்புல ஹீட் இருக்கணும், பாடியில் ஹீட் இருந்தால் தான் நான் வந்து, இல்லாட்டி போனோம்ல, உடல் சூடு போச்சுன்னா பணமாயிடும், என் உடம்புல ரத்தம் சூடாக இருந்தால் தான் நான் உன் ஃபேக்டரிக்கு வர முடியும். நீ என்னோடய உழைப்பை சுரண்டுவதற்கேற்ற வகையில் என்னை உயிர் வாழ வைக்கிற கண்டி, நான் உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல. ஸோ இதை தான் வந்து இந்த நுட்பங்களை தான், இதை வந்து கருத்தியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக இதை வந்து கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றவர்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. தொழிற்சங்கம் அமைக்கிறாங்க, தொழிற்சங்கம் அமைச்சதுனால தான் 8 மணி நேரம் வேலைன்னு கேட்குறாங்க. மே தினம் என்பதே உருவாக என்னன்னா, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 8 மணி நேரம் நான் தூங்கணும், 8 மணி நேரம் நான் சந்தோஷமா இருக்குல்ல, நான் ஆடணும், பாடணும், ஓய்வு, நான் வந்து எல்லாமே மனித வாழ்வியல் போடணும். ஆனால் அந்த பணக்காரன் பாருங்க, நல்ல ஜாலியாக சொகுசாகிறானு, சோத்துக்கு கோயில் அதனால வந்து வேலை 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 இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ எங்கடான்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை வந்து உருவாகுது. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த நவீன தொழிற்துறையில் வந்த முன்னேற்றமும் அது சார்ந்த தொழிற்சாலை உருவாகுதும், தொழிற்சாலையில் உழைப்பாளர் வந்து உழைப்பை வந்து என்ன சுரண்டி அவர்களை சாவுகடிக்கக்கூடிய வேலையில் நடக்கும்போது தான் தொழிலாளர்கள் விழிப்புணர்வு பெற்று அவங்க உரிமைகளுக்காக தான் சங்கத்தை உருவாக்குறாங்க. இப்போ இந்த சங்கம் வந்து என்னென்னா உருவாக்கும் போது எல்லா தரப்பட்ட மக்களும் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தொழிற்சங்கத்துக்கான ஒரு முதல் கருத்தில் உருவாக்குறது வந்து வஉசி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் மில் தொழிற்சாலைகளுக்காக போராட்டம் நடத்தி அங்கே சங்கத்தை உருவாக்குறாரு. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி மில்ல சங்கத்தை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா திருவிக்கா சக்கரை செட்டியார், பிபி வாடியா, திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். நீங்கள் இந்த தொழிற்சங்கத்தில் வேலை செஞ்ச ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஜியாராக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸாக தான் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் கிடையாது. திருவிக்கா வந்து ஒரு ஃபேக்டரியில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளி கிடையாது, அவர் தமிழ் அறிஞர், தேசபக்தர். அப்போ இந்த தேசத்தில் தொழிலாளர்கள் சுரண்ட போடுறாங்க, அப்போ அவங்க உரிமைக்காக போராடணும்னு சொல்லிட்டு தொழிற்சங்க தலைவரமானார். இவங்களுக்கெல்லாம் வந்து தலைவராக இருந்து பார்த்தோன்னா நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவர். இப்படி தான் யூனியனே ஃபார்ம் ஆகுது. அப்போ அதனால தான் நான் வந்து இந்தியாவிலே முதன் முதலாக தொழிற்சங்கம் 1918 இதே சென்னை மாநகரத்தில் மெட்ராஸ் லேபர் யூனியன் எனக்கூடிய ஒரு அமைப்பு அணிதிரண்டப்பட்ட முதல் தொழிற்சங்கம் உருவானது வந்துன்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான், அது மெட்ராஸ் லேபர் யூனியன். அதை உருவாக்கியவர்கள் ஒர்க்கர் கிடையாது, சிந்தனை சிற்பி சிங்காரவர் வழக்கறிஞர், தமிழ் தென்றல் திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தமிழாசிரியர், சக்கரை செட்டியார் வழக்கறிஞர். அப்போ தொழிற்சங்கம் உருவாகுவது என்பது என்னென்னா, இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த சமுதாயத்தில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, பொருள் உற்பத்தி மூலம்னா சமூகம் முன்னேறுது. அப்படி சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்குகள் உருவாகும் போது அதில் ஒரு தொழிலாளியாக ஒரு நபர், விவசாயியாக ஒரு நபர் தான் செய்த உழைப்புக்காக உரிய பலன் கேட்டு, ஊதியம் கேட்டு, அவருடைய வாழ்வுரிமைக்காக நடத்தக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி யுத்தம், அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தொழிற்சங்கம். ஆனா இப்பயும் அது தேவை இருக்கா? இந்த தொழிற்சங்கம் அப்படின்றது அமைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்து இருக்குன்னு பாக்குறீங்களா? முன் எப்போதோட இப்போ வந்து இன்னும் அதிகமா இருக்கு. தொழிற்சங்கங்கள் அமைக்க வேண்டியதும், ஒரு தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தில் இணைய வேண்டியதும் என்னன்னா, கடந்த 100 ஆண்டுகளில் இருந்த சுரண்டல் வந்து பட்டவர்த்தமா தெரிஞ்சது. இப்போ சுரண்டல் வேற கட்டத்துக்கு மாறி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஐடி எம்ப்ளாய், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ன்றாங்க. நான் வந்து நம்ம ஓஎம்ஆர் ரோடு இருக்குது, அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் நின்று நீங்கள் பாருங்க, காலங்காலத்தில் ஆஃபீஸ் போகிற எல்லாமே யங் ஏஜ் தான் இருப்பாங்க, அதிகபட்சம் ஒரு 30-35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. இவர்கள் வந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ மணி நேரமே தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு ஏசி அறையில் உங்களை உட்கார வச்சு உங்கள் உழைப்பை சுரண்டக்கூடிய வேலை நடக்குது. நீங்கள் அதே பண்ணி இப்போ ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்றாங்க, ஜிக் ஒர்க்ஸ்னால் ஆப் பேஸ்டு ஒர்க்கர்ஸ். இப்போ நீங்கள் வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பண்ணுறவங்க ஆரம்பித்து ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஆட்கள், இவர்களுடைய உழைப்பு நேரம் எவ்வளோனுமே தெரியாது.
உதாரணத்துக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய பையன் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணி விடிய கால திருப்பி 5 மணி எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எப்போ ஒண்ணுக்கு போவாங்க, அவங்களுக்கு கழிவுகளை அகற்றுறது கூட நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லா மீடியா பர்சன் பாருங்க, பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் விஐபியில் போயிட்டு முட்டி மோதி கேமரா பிடிச்சி எடுத்து பேட்டியை வாங்கி அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்து அதை ஏற்றுறது, டெஸ்கில் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும் வேலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு வந்து எப்படா வேலையை முடிச்சுட்டு போவண்டான்ற மாதிரி நடக்குது. இவர்களுக்கான உரிமை என்பது எங்கே இருக்கு? நீங்கள் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி என்பது இந்தியாவில் எவ்வளோனா அதிகபட்சம் இன்றைக்கி 7% தான், 100 தொழிலாளர் இருக்காங்கன்னா 7 தொழிலாளர்கள் மட்டும்தான், 7% தொழிலாளர் தான் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, மீது எல்லாமே அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. அப்போ 93% உழைப்பாளர்கள் அணிதிரட்டப்படாத உழைப்பாளர்கள், அவங்க ஒரு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியே கிடையாது. என்ன வித்தியாசம் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரினா? இப்போ தான் ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாரு, ஒரு ஃபேக்டரி உள்ளர நிற்கிறாருன்னா அவங்களுக்குன்னு உரிமை இருக்கு, சங்கம் அமைக்கிறது உரிமை இருக்கு, தொழிற்சங்கம் அமைச்சலாம். ஆனால் 93% நாட்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது உன்னோட உழைப்பை விற்கிறத தாண்டி. ஒன்னு மண்டையில இருக்க அறிவை விற்கலாம், இல்ல பிசிக்கல் லேபர் விற்கலாம், எல்லாமே உழைப்பு தானே. ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து எழுதி கொடுத்தாலும் அது உழைப்பு தான், இல்ல சினிமாவுக்காக வந்து ஸ்கிரிப்ட் எழுதினாலும் உழைப்பு தான், இல்ல சாஃப்ட்வேர்ல போயிட்டு நீ வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணாலும் உழைப்பு தான், கட்டுமான தொழிலாளியும் உழைப்பு தான், அமேசான் பிளிப்கார்ட்லயுமே பொருள் விற்கிறதும் உழைப்பு தான். ஏன் அன்ஆர்கனைஸ்டுனா என்னைக்கு நம்ம வேலைத்துக்கு போட்டுருவோம், சங்கன்னு கேட்டுனுச்சுக்கேன் எனக்கு சம்பளம் உயர் வேணுச்சுக்கோ போய் அவனுக்கு வேலை கிடையாது நாளைக்கு போன்றுவோம். அதே ஒரு நிரந்தர தொழிலாளி அப்படி கேட்க முடியுமா? ஒரு அரசு பணியில் இருக்கணும் வேலை கிடைக்கும்னா அங்கீகரிக்கப்பட்ட லிமிடெட் ஆலை தொழிற்சாலைகளை பகுத்துறை நிறுவனம் கேட்க முடியுமா? அவன் குடி பிடிக்க முடியும், அவன் சட்ட ரீதியாக கேள்வி கேட்க முடியும். ஆனால் இவனுக்கு சட்ட ரீதியான எந்த பாதுகாப்பும் அற்ற வகையில் இந்த தொழிலாளர் இருக்கிறாங்க. இந்த தொழிலாளர் இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம நாட்டில் 44 சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா 4 சட்ட தொகுப்புகளாக மோடி அரசாங்கம் மாத்திருச்சு. தொழிற்சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, இன்றைக்கும் போராடி கொண்டே இருக்காங்க. என்னன்னா நம்ம போராடி பெற்ற அந்த அமைப்பாக்கக்கூடிய உரிமைகள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க, சட்ட ரீதியாகவே மோடி அரசாங்கம் பறிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் உதாரணத்துக்கு பாருங்கன்னா ஒரு ஐடியில் எங்கேனா ஒரு பிரைவேட் கன்சர்னில் ஒரு யங் கப்பல் ஒரு நல்லா ஒரு 50,000-80,000 சம்பாதிறாங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் வாங்குறாங்க, வீட்டில் வந்து ஒரு கடன் வாங்கி ஃப்ளாட்டை வந்து ஒரு சென்னைக்கு அப்பால் ஒரு இடத்துல வந்து ஃப்ளாட் வாங்கிடுவாங்க, ஒரு டபுள் பெட் ஃப்ளாட் வாங்கி வீட்டில் பார்த்தா 45 டிவி வாங்கி வச்சுருவாங்க, இந்த சைடு ஏசி இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் யாராவது வீட்டில் போயிட்டு தன்னுடைய காதலித்து மனம் கொண்ட தம்பதியினர்கள் உட்காந்து அழகாக ஒரு காஃபி குடிச்சிட்டு 45 டிவி உட்காந்து பார்க்கறது நேரம் இருக்கா? டிவி அப்படியே இருக்கும், அந்த வீட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதே அவங்க 2 பேரும் ஓட்டி இருப்பாங்க. அப்போ கணவனுடைய நேரத்தில் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போவாங்க, ஒய்ஃபு வேலைக்கு போகிற ஷிஃப்டில் கணவன் வேலைக்கு போவான், குழந்தை எடுத்துக்கிட்டு போய் யாராக பார்த்துப்பாங்கன்னு தெரியாது, கிறிஸ்டில் எடுத்துமே விடுறதா இவங்க சாப்பிட மாட்டாங்க, குழந்தைக்கு பார்த்தோன்னா பேக்கெட் ஃபுட் வாங்கி கொடுக்கறதா, அப்புறம் அந்த யங் கப்பல் தன்னுடைய குழந்தைய பராமரிக்க முடியலன்றது மென்டல் ப்ரெஷர் எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது. இது என்ன, இது வாழ்க்கை? இது நீங்கள் இவ்வளோ மாடர்னாக சொசைட்டியை மாறும்போது என் உழைப்பு நேரம் குறையணும், மாடர்ன் டெக்னாலஜி வளர 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 மனிதர் குறைவாக உழைத்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக மாற்றணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாட்டு வண்டியில் ஓடி போயிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிம்மதியோ போயிடுச்சு, ஃப்ளைட்டில் போயிட்டு வேலை செய்யும் போது பார்த்தோன்னா அதை விட உழைப்பு சுரண்டல் அதிகமாக இருக்குது, டூ வீலரில் போய் வேலை செஞ்சால் அதிகமான உழைப்பு சுரண்டல் இருக்குது. ஹிப்பைன் வந்துடுது, எத்தனை பேர் டீ கடையில் பண்ணுங்க, நான் ஒரு பிளாக் டீனா, ஒரு ஆஃப் சுகர்னா, ஆனால் கொஞ்சம் சுகர் தூக்கலான்னா, ஒரு லெமன் டீ போடுங்கண்ணா, இதெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாரும் கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ன்றான், வாழ்க்கை உடல் ஃபிசிக்கலாக வந்துடணுன்னா யங் ஒர்க்கர் அப்படி வந்து வதைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படி உடலும் மனமும் வதைப்பட்டு கொண்டிருக்கின்ற உழைக்கும் மக்களுக்கு சங்கம் என்று ஒன்று தேவை, அமைப்பு என்று ஒன்று தேவை, அவள் உரிமைக்காக கேட்பதற்கு ஒரு தொழிற்சங்கம் என்பது இல்லைன்னு சொன்னா சீக்கிரமா சுடுகாட்டில் போய் பத்துக்க வேண்டியதுதான். அரசாங்கம் அப்படின்றது எதுக்கு இருக்கப்ப? இப்போ நம்முடைய அரசாங்கங்கள் என்ன பண்ணா, இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமா நமக்கு தெரியுது, கண் எதிர்க்க பார்த்தா ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், ஒரு நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்ற நான் சொல்றேன். ஆனா இந்த இது வந்து இந்தியா மட்டும் உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசுகள் முழுக்க என்ன செய்யுதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் இதை நம்ம வந்து நாங்கள் என்னென்ன ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, இது மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, நியோ லிபரல் யாரான்னு நம்ம சொல்ல வரோம் அந்த இடத்த. இந்த மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி என்ன பண்ணுன்னா மூலதனம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்க விருப்பத்துக்காக தான் நம்மளுடைய அரசாங்கம் செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொன்னிச்சிக்கலாம், இங்கே ஒரு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னா இப்போ முதலமைச்சர் வெளி மாநிலத்துக்கு போகிறார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிறன்றார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மெமோரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க பத்திரிகையில், மெமோரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு ஒரு 5,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் வருது, 6,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு. எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக காஞ்சிபுரம் சுற்றி வருது ஃபேக்டரிலாம். ஏன் காஞ்சிபுரத்து ஃபிஃப்டி ஃபேக்டரி வருதுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதே காஞ்சிபுரத்தில் விவசாய நிலமாக இருந்தது,
அந்த விவசாய நிலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து திட்டமிட்டு அதிகார வர்க்கம் உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட இருந்து 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எல்லாம் இடத்த வாங்கினாங்க. பல ஏக்கர் நிலத்தையும் வாங்கியிருப்பாங்க, 2000-3000 எல்லாம் வாங்கி ஒரு மஃபியா கும்பல் மொத்தத்தில் லேண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நிலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ எங்கள் பக்கத்தில் மெட்ராஸில் தான் ஹார்பர் இருக்குது, 4 வழி சாலை இருக்குது, மதுரவாயில் புறவழிச்சாலை, நீங்கள் உற்பத்தி பண்ண பொருள் இங்கே நீட்டாக வந்துடலாம், செங்கல்பட்டு பைபாஸ் வழியாக இங்கே வந்துடலாம், இங்கே திருச்சூலத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிகள் வர சொல்கிறாங்க. அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன போடுறான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு ஒரு அரசாங்கம் என்ன எம்ஓயு போட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிலம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம், சப்போஸ் நான் ஃபேக்ட்ரி ஓடும்போது கரண்ட்டு மட்டும் ஒரு மணி நேரம் கட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கலாம், இப்படியாக இவ்வளோ சலுகைகள் கொடுத்தா ஒரு நிறுவனத்தை கூப்பிட்றாங்க, இவ்வளோ சலுகை கொடுத்தா வருது. அந்த நிறுவனம் எதுக்கு வரான்னா, உடனே இங்கோடைய அவன் என்ன பார்க்குறான், நம்ம குறைஞ்ச விலையில் இடம் கிடைக்குது, குறைஞ்ச விலையில் ஈபி கரண்ட் இல்லாமல் கொடுக்குறானுங்க, அப்புறம் படித்த இளைஞர்கள் உழைப்பு கிடைக்குது, அப்போ என்னுடைய மூலதனம் நான் உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செய்த பொருட்களை நான் வந்து வியாபாரம் பண்ணும், அதுக்காக தான் அந்த மூலதனம் வருது. அப்போது இப்போ நீங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் விடுது, மெட்ரோ ட்ரெயின் உங்களுக்கு எனக்குமா விடுறானுங்க, நம்ம நினச்சிக்கிறோம் மெட்ரோ ட்ரெயின் விடுறான்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன பயிருக்கு பயிர தண்ணி புல்லுக்கும் பயம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்குது. இந்த இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி இந்த முதலாளித்துவம் வளர்ச்சி அடைதுன்னா, அதோட தேவைக்கு விரிவாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் டெவலப்மெண்ட்டே உருவாக்குறான். இப்போ நம்மளுடைய மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் கொடுக்குறாங்க, உலக வளர்ச்சி வங்கி வந்து சென்னையினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, உலக வங்கி கிட்ட கடன் வாங்கி சுடுகாடு கட்டுறாங்க தெரியுமா, உலக வளர்ச்சிட்ட கடன் வாங்கி வந்து பஸ் விடுறான் தெரியுமா, உலக வளர்ச்சி வங்கிக்கு ஏன் வந்து சென்னையில் இருக்கிற வளர்ச்சிக்கு ஏன் அவனுக்கு என்ன தேவை இருக்கு, ஆசிய வளர்ச்சி வங்கி ஏன் கடன் கொடுக்குறாங்க, பல மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி ஏன் நமக்கு கடன் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கப்போது மூலயமாக அவன் லாபம் சம்பாதிக்க வழிவகை செய்கிறான். இப்போ பல ஃபாரின் கன்சல்டன்ட் இருக்காங்க, நீங்கள் வந்து சென்னை கார்பரேஷனில் பல ப்ராஜெக்ட் நடந்தாலே அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆலோசனை என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் கன்சல்டன்ட் ஏஜென்சி கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில் வந்து பஸ்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு ஆலோசனைனா ப்ரைவேட் கன்சல்ட் ஏஜென்சி, இவங்க எல்லாம் என்னன்னா வெளி மூலதனம், இந்திய முதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள் அந்தந்த நாட்டில் அவங்க லாபத்திற்காக அவங்க சில திட்டங்கள் உருவாக்குறாங்க, அந்த திட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்குது. அப்போ அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால தான் அரசுகள் கொள்கை முடிவு மாறல. இப்போ இதே திமுக அரசால் பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேர்தலில் சொன்னவங்களால் செயல்படுத்த முடியல. நான் வந்து முன்னாடி ஆட்சியில் போராட்டம் நடக்கும்போது ஆசிரியர்களை நிரந்தர பணியில் அமர்த்துவேன், செவிலியர்களை நிரந்தர பணியில் அமர்த்துவேன், மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பேன், புதிய இளைஞர்களுக்கு அரசியல் வேலைவாய்ப்பு கொடுப்பேன், கெஸ்ட் லெக்சர் இந்த பர்மனண்ட் லெக்சராக மாற்றுவேன் இப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இது எதுவுமே செயல்படுத்த முடியல. மாறா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பன்னாட்டு முதலாளியின் விருப்பம், இந்நாட்டு முதலாளியின் விருப்பம், அப்போ அரசாங்கம் வந்து பெரும் முதலாளியின் விருப்பத்தை செயல்படுத்தக்கூடியதாக தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கவும் அரசாங்கம் அது விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமைக்காக இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்காக போராடுவதற்கு அடிப்படை தேவை இருக்குது. போராடுறதுக்கு அடிப்படை தேவை என்ன, முதற்கட்டமாக ஒன்றுபடணும். அப்போ ஒன்றுபடணும் வரும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏய் நம்ம ஜாதிகாரனான்றான், நம்ம ஊருக்காரனான்றான், ஊருன்றான், சேரின்னு பிரிக்கிறான், அப்புறம் இந்த மொழிகாரன் அந்த மொழிகாரன் பிரிக்கிறான், இதையெல்லாம் தாண்டி வா, நீயும் நானும் உழைப்பு செலுத்துகிறோம், உழைப்பாளியாக ஒன்றுபடுவோம், அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒன்று தருறோம்னு சொல்லிட்டு ஒன்று தரல வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. சங்கம் ஒன்று அமைச்சிட்டாங்க, தொழிற்சங்கம் ஒன்று அமைச்சிட்டாங்க அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. இப்போ போராட்டம் பண்றதுனால அங்கே உற்பத்தி பாதிக்குது, இது மூலியமா அரசாங்கத்துக்கும் கெட்ட பேரு, அந்த நிறுவனத்துக்கும் அவங்க என்ன டார்கெட் நிர்ணயம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கான அந்த லாபத்தை ஈட்ட முடியல அப்படின்னு எல்லா வகையிலும் பிரச்சனைகள் வருது இல்லை. அப்போ பயப்படுறாங்களா, இது மாதிரி தொழிற்சங்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட முதலீடு பாதிக்கப்படும், லாபம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க பயப்படுறது ஒரு வகையில சரியா தானே படுது? இல்லை, பயப்படுவது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு 100 ஆண்டு காலமாக இந்தியாவில் நடக்கிற ஒரு ப்ரொபகண்டா, அது ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. இல்லை, நேரடியாகவே கேட்குறேன், சிஐடியு மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு தொழிற்சங்கம் வந்து ஒரு நிறுவனம் வந்துருச்சுனாலே தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களா? இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் சென்னையில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆரம்பிச்சு இல்லை, மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆரம்பிச்சோன்னா அவங்களுடைய முதல் ஜென்ரல் பாடி மீட்டிங் போடுறாங்க 1920. நீங்கள் இந்த ஒரு புக் இருக்கு, இந்த புக்கு என்னன்னா சென்னை பெருநகர தொழிற்சங்க வரலாறு, இது வந்து ஒரு பிஹெச்டி தீசஸ், அதை தமிழில் புக்காக போட்டிருக்காங்க அலைகள் பதிப்புகம். இதை பிஹெச்டி பண்ணவர் யார் சொன்னால் வந்து திலீப் வீரராகவன், அவர் யாருன்னா ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் டாக்டரேட் பண்ணது இவர் தான். சென்னை ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்தார், சில ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்துட்டார். இவருடைய புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் லெஃப்டோட புக் போட்டிருக்காங்க, தமிழில் அலைகள் பதிப்பகம் போட்டிருக்காங்க. இவரோட ஆய்வே என்னென்னா எப்படி சென்னை மாநகரத்தில் தொழிற்சங்கம் உருவாச்சுன்றதை டேட்டா வைஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறார். அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா 1920 மார்ச் 21 தேதி திவான் பகதூர் பி கேசவப்பிள்ளை தலைமையில் முதல் சென்னை மாகாண தொழிலாளர் மாநாடு சென்னையில் கூட்டப்பட்டது. இம்மாநாட்டில் 15 தொழிற்சங்கங்கள் பங்கு கொண்டன.
என்னென்ன தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மெட்ராஸ் லேபர் யூனியன், அச்சு தொழிலாளர் சங்கம், அரசு அச்சு தொழிலாளர் சங்கம், டிராம்வே தொழிலாளர் சங்கம், வீட்டு வேலை பணியாளர் சங்கம் வைக்கிறேன். இந்த சங்கம்லாம் கூட என்ன தெரியுமா தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தினுடைய சில அம்சம் சொல்ல பாருங்க. சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தல், அப்போ ஒன்றுபட்ட சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை வழங்கணும். பாயிண்ட் நம்பர் ஒன், சட்டமன்றங்களில் தொழிற்சங்கங்களுக்கு பிரதிநிதி அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லைன்னா தொழிற்சங்க நிர்வாகிகளாக வெளியார் இருக்கக்கூடாது என்று முதலாளிகள் வலுப்புறுவதை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா, தொழிற்சங்கத்துக்கு வெளியார் வரக்கூடாது பாருங்க, இது 1920 போட்டாங்க. இப்படிலாம் தொழிற்சங்கம் வந்து வலுவாக இருந்தது. இப்போ நீங்கள் பிஎன்சி மில்ல சென்னையில் வலுவாக தொழிற்சங்கம் இருந்தது, எவ்வளவோ போராட்டம் நடந்தது. தொழிற்சங்கம் வலுவாக இருக்கும் போது அந்த ஃபேக்டரி மூடவே இல்லை, பிஎன்சி நல்ல ஒரு உற்பத்தி தான் இருந்தது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தால கம்பெனி வந்து இவங்க போராட்டம் நடத்தி மூடினதே கிடையாது. வரி பாக்கி வச்சவன் நோக்கியா, அதை ஒழுங்குபடுத்தாம இருந்தது அரசாங்கம். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, தொழிலாளி தான் மூட்டான்ட்டாங்க. சாம்சங் தொழிற்சாலையோட தலைவர் முத்துக்குமார் இருக்கல, அவர் 60 சங்கத்துக்கு மேல யூனியன் லீடர், 60 தொழிற்சாலை யூனியன் லீடர். எங்க, அதே காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கிறது. ஹெமகா தொழிற்சாலையில அவர் 60 போராட்டம் நடத்தி சங்கத்தை உருவாக்குனர். அவர் 70 மேல போராட்டம் நடத்தி எந்த இடத்துலயும் அவரால் பிரச்சனையா வரலையே. முத்துக்குமார் எங்கெல்லாம் சிஐடி சங்கம் நடத்துறாரோ, தொழிற்சங்க தலைவராக இருக்காரோ, அங்கெல்லாம் தொழிலாளியும் சந்தோஷமா இருக்கலாம், கம்பெனியும் சந்தோஷமா இருக்குது. இப்போ இதே ஃபீல்டு ஏ சவுந்தரராஜன், உங்களுக்கு வந்து சிஐடியோட பெரிய லீடர். அவர் வந்து வெறும் யங் ஏஜ், ஒரு 20 வயசுலேருந்தே ட்ரேடுன் லீடராக இருக்கார். தமிழ்நாட்டில் சென்னையில் பல தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கார். ஏ சவுந்தரராஜன் தலைமை தாங்கி எந்த ஃபேக்டரி மூடினார்? நீ யோசிச்சு பாருங்களேன், தொழிற்சங்க தலைவர் இருப்பதுனால ஃபேக்டரி மூடுவதுக்கு கிடையாது. எப்படி மூணுனா தொழிற்சங்க தலைவர் வந்து இப்படி தொழிலாளி வந்து அங்கீகரிச்சு எனக்காக வான்னு சொல்லி கேட்பாங்க? எந்த தொழிற்சங்கமே என்னன்னா ஃபேக்டரி மூடுவதற்கு பேசாது. அவங்க உரிமையை பேசுவாங்க, வாதாடுவாங்க. ரெண்டாவது எடுத்தோன்னே கம்பெனி மூட முடியாது. நீ நானும் போயிட்டு ஒரு தொழிலாளி இருந்தால் கூட அந்த ஃபேக்டரி நிர்வாக சார்பாக பேசணும், அப்புறம் வந்து லேபர் கமிஷன் வருவாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும், அப்புறம் லாண்ட் ஆர்டர் பண்ணால் போலீஸ் தலையிடம், கவர்மெண்ட் தலையிடம், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இது வந்தாலே கம்பெனி மூடுவான்றதுல வந்து அப்பட்டமான பொய் குச்சி. ஒரு 40 ஒரு இப்போ குறைந்தபட்சம் ஒரு 10 போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த 10 உற்பத்தி பாதிக்குது இல்லை? உற்பத்தி பாதிக்குதுன்னா தோழா, நீ உற்பத்தி பாதிக்குன்னு சொல்கிற, நான் ஏன் 10 வேலை நிறுத்தத்துக்கு போகிறேன்? வேலை நிறுத்தத்துக்கு போகணும் ஒரு தொழிலாளி விரும்புவாங்களா? நீங்கள் சாம்சங் தொழிற்சாலையே பாருங்கள், 18 அங்கே யூனியன் இல்லை. 18 அந்த தொழிலாளி வந்து எவ்வளோ குடைச்சல் இருந்தால், எவ்வளோ பிரச்சனை இருந்தால், அவன் சங்கம் வேணும்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவர்களை போய் பார்த்து எனக்கு நீங்கள் சங்க தலைவராக வாங்க, எங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு யூனியன் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன் வராங்க தொழிலாளர்கள்? இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள், எம்என்சி மாதிரி நிறுவனங்கள்லாம் ஏன் தொழிற்சங்கம் ஒன்று உருவாகவே விரும்ப மாட்டாங்க? அவங்க அதை வந்து அவங்க அதை கண்டு பயப்படுறதுக்கான அவசியம் என்ன, காரணம் என்ன? இல்லை, எம்என்சி பொதுவாகவே வந்து ஃபேக்டரியில் வந்து தொழிற்சங்கத்தை என்றைக்குமே ஆசைப்பட்டு வாப்பா தொழிற்சங்கம் வச்சு யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் வர தான் பார்ப்போம். எல்லா முதலாளிகளும் லாபத்தின் மீது லாபம். இந்த வருஷம் 100 சம்பாரிச்சோமா, நாளை 150 லாபம் வருமா, அதுக்காண்ட 200 லாபம் வருமா, அந்த லாபத்துக்கு 100 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க்கே நடக்குது. ஆமா, லாபம் 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 லாபம், அதான் முதலாளிகள் விருப்பத்தா இருக்கும். 1926 தொழிற்சங்கத்தை உரிமையாக்குறது, பதிவு செய்யறது. இந்தியா விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது உறுதிப்படுத்துது. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுகள் வந்து அதுக்கு உறுதிப்படுத்துது. அப்போ நமக்காக நாமளே உருவாக்கி கொண்ட அரசியலமைப்பு சாசனமும் சட்டங்களும் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு வந்து வழிகாட்டு. ஒருத்தன் பைக்ல போறவன் அவசர ஆபத்து ரோட்டுக்கு போகும்போது அவன் ஹெல்மெட்டு போடலன்னா சட்ட விரோதமாக செயல்பட்டுன்னு சொல்லிட்டு ஃபைன் வாங்க முடியுதுல்ல, அது சட்டம்னா. ஒரு குப்பை போட்டு இப்போ சொல்லிட்டாங்க சென்னை கார்பரேஷனில், உன் குப்பைக்கு நீதாண்டா பொறுப்பு, ரோட்டில் குப்பை போட்டால் ஃபைன் போட்டுருவோன்றான். குப்பை போட்டால் ஃபைன் வாங்குறல்ல, 2 ஒரு நாள் கரண்ட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு அதிகமாச்சுன்னா அதுக்கு ஃபைன் போடுறீங்கல்ல. மொபைலுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டலாம் ஃபைன் வாங்குறீங்கல்ல. இதெல்லாம் ரூல்ஸ் சட்டம் சொல்லும் போது, தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கு சட்டம்னு ஒன்று இருக்கும்போது ஏன் பன்னாட்டு நிறுவனங்களும் இந்நாட்டு நிறுவனங்களும் பயப்படணும், எதிர்க்கணும்? சட்ட விரோதம். அப்போ யார் சட்ட விரோதமாக செயல்படுறாங்க? யார் தொழிற்சங்கத்தை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் சட்ட விரோதமானவர்கள். அந்த யார் தொழிற்சங்கம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் பக்கம் போய் யார் நின்னாலும் அவர்கள் இந்திய நாட்டுடைய சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்ற அர்த்தம். அந்த நிறுவனத்தில் தொழிற்சங்கமே இல்லை. இப்போ ஒரு பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்க தொழிற்சங்கம் வந்து அமைக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதற்கு முன்னாடி அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் எது மாதிரி சிரமங்கள் சந்திச்சுட்டு வந்தாங்களோ, இல்லை எது அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருந்துச்சோ, அது எல்லாமே இந்த தொழிற்சங்கம் வந்ததுக்கப்புறம் அது நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் நம்மளால் கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து, அதனால தான் இப்போ வந்து சாம்சங் தொழிலாளி ஏன் சங்கம்னு கேட்குறாங்கன்னா, முத்துக்குமார் அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்குல பல்வேறு தொழிற்சங்கத்தில் தொழிற்சங்கம் உருவாக்கி அவர்கள் பல பேர் வேலை பணி நிரந்தரம் உருவாக்கி இருக்கிறாரு.
அவங்கான பணி பாதுகாப்பு உருவாக்கி இருக்கிறாரு, வேலை நேரத்துக்கு ஏற்ற ஊதிய உயர்வு பல ஒப்பந்தம் போட்டு உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ தொழிற்சங்கத்துக்கு வந்த பிறகு பல கண்ணெதிர பல ஃபேக்டரியில வந்து தொழிலாளர் வந்து பயன்பெற்றதை பார்த்தனால்தான் சாம்சங் தொழிலாளர் தொழிற்சங்கத்துக்கு போறாங்க. இப்ப நீங்க நிறைய போராட்டங்களுக்கு போயிருக்கீங்க, தொழிலாளர்களுக்காக பேசியிருக்கீங்க. இந்த மாற்றங்கள் தொழிற்சங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றங்களை என் கண்ணெதிரே பார்த்தேன் அப்படின்னு உங்களால ஏதோ ஒரு ரெண்டு விஷயங்கள் பட்டியலிட முடியுமா? எல்லா இடம் எல்லாம் நான் தான் சொல்றேன்னே, ஸ்ரீபெரும்புத்தூரா இருக்கலாம், இப்ப அரசு ஊழியராக இருக்கலாம், வாதியாரா இருக்கலாம், கட்டுமான தொழிலாளியா இருக்கலாம், எல்லாமே இப்ப சென்னையில் இப்ப பாருங்க, நம்ம கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் மினிமம் குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கல, போராட்டம் நடத்தி தானே வாங்குறாங்க. கார்பரேஷன் ஒர்க்கர் சென்னையில் அவங்களும் மினிமம் வேஜுக்கு போராடுறாங்கல்ல, எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தி தான் உரிமைப்பட்டு இருக்காங்க. அதை விட மிக முக்கியமானது, தொழிலாளி நடத்தக்கூடிய போராட்டம் என்பது, தொழிற்சங்க போராட்டம் என்பது சம்பள பிரச்சனைக்காக நடத்த போராட்டம் மட்டும் நம்ம குறுகி பார்க்கக்கூடாது. தொழிற்சங்க போராட்டம் என்பது நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். இன்றைக்கு இந்த சமூகம் வந்து ஒரு ஜனநாயக சமூகமா இருக்குன்னா ஏதோ ஆட்சியாளர்களால் போட்ட பிச்சே கிடையாது இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்கிறதுக்கு. ஒர்க்கர்ஸுடைய யுனைட்டி தான், தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக திரளப்படுறாங்களோ, தொழிலாளர்களும் விவசாயிகளும் எந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக திரண்டு அவங்க போராட்டத்திற்காக போராடி இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறாங்களோ, அவர்கள் உருவாக்கிய அந்த போராட்டத்தின் உருவாக்கப்பட்ட ஜனநாயகம் தான் நீங்களா நீ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்குன்னாலே அது காரணம் தொழிற்சங்கம் தான். இந்த நாட்டுல போதிய அளவுக்கு ஜனநாயகத்தினுடைய விழிப்புணர்வு வராம இருக்குன்னா தொழிற்சங்கம் வளர்ச்சி பெறாதனாலதான். நீங்க ஒரு சொசைட்டி வந்து டெமோக்ரட்டிக்கா இருக்குனாலே அதுக்கு பேஸ் என்னன்னா ட்ரேட் யூனியன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காரணம். அது விவசாயிகளா இருக்கலாம், தொழிலாளர் இருக்கலாம், உன்னோட உரிமைக்கே போராட நீ வேற என்ன காப்பாத்திட்டு போறேன்? உன் சொந்த உரிமைக்கே போராட முடியலன்னா நீ என்ன காப்பாத்த முடியாது? அப்ப சொந்த உரிமை என்பது தொழிற்சங்க உரிமை. முதலீடுகளை நாம் எதிர்க்கல தோறும், முதலீடுகளை எந்த தொழிற்சங்கமும் எதிர்க்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை இயங்குவதை எந்த தொழிற்சங்கமும் எதிர்க்காது. ஃபேக்டரி வருவது எங்க பிரச்சனை வரும்னா, நீங்க என்வரான்மெண்டல் இஷ்யூஸ், அப்புறம் கவர்மெண்ட்டுடைய அந்த வரி கட்டாது, அதெல்லாம் பிரச்சனை வரும்போது அது இஷ்யூ ஆகும். பட் ஒரு ஃபேக்டரி வருது, அங்க வந்து வேலை வாய்ப்பு வருவதுன்னா எல்லா தொழிற்சங்கமும் அது வரவேற்கும். தொழிற்சாலை வேணுன்றதுதான் தொழிற்சங்கம் விரும்பும். தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கம் வந்துட்ட பிறகு நம்ம நாட்டில் சட்டம் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டு சட்டத்தின்படி செயல்படணும்னு தொழிற்சங்கம் சொல்லும். புது சட்டம் சொல்லாது ட்ரேட் யூனியன்ஸ். இப்போ பல பேர் பேசிட்டு ஏதோ தொழிற்சங்கம் வந்து தொழிற்சங்கம் அவன கான்ஸ்டியூஷன் இதை கேட்க போறான். இங்க இருக்க தொழிற்சங்க சட்டம் இது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதே மாதிரி நம்மளுடைய நீதிமன்றம்லாம் உறுதி செய்த சட்டம், அந்த சட்டத்தின்படி செயல்படும் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. அப்ப ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக எழுப்பக்கூடிய கோரிக்கையை தான் தொழிற்சங்கம் பண்ணுது. இப்ப நீங்க வந்து பல இடங்கள் நீங்க சென்னையில நகரத்துல நைட்டு சுத்தி பார்த்தோம், ரோட்ல தூங்கிட்டு இருக்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. நடுத்தருல தூங்கிட்டு இருக்கவங்க உழைப்பாளிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. ஆட்டோலே தூங்கிட்டு வேலை செய்யற ஆட்கள் அதிகமா இருக்கு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சு, இப்ப கோயம்பேடு பஸ் நைட்டு போய் எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. வீடு கிடையாது, இந்த நகரத்துல உழைத்து விட்டு ஒரு இடத்துல நாலு சவுத்துக்குள்ளார உட்காந்து ஒரு பாயை போட்டு கண்ணை மூடி தூங்குறதுக்கு இடம் இல்லை தோ. அந்த நகரத்துல எவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி மால்ஸ் இருக்கு, மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. இந்த நகரத்துல தூங்குவதற்கு தெருவோரத்தை அவனும் மனிதன் தானே, அவனும் உழைக்கிறான்ல, ஏன் உழைப்புக்கு மதிப்பில்லை? இதெல்லாம் அமைப்பு ரீதியா திரளாதருடைய பிரச்சனை, அமைப்பு ரீதியா திரளாத பிரச்சனை. இப்ப நிறைய ஐடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, இங்க எல்லாம் போய் நம்ம இதை பேச முடியல. அதுக்கான காரணம் இல்ல இல்ல, இப்ப ஐடி எல்லாம் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஐடி நிறுவனம் எல்லாம் மிரட்டும், அதே நான் வெளிநாட்டு போய்டும், வெளிநாட்டு போய்டும், நாரவுடி நாரவுடின்ற மாதிரி என்னன்னா நான் உடனே போயிடுவேன், எவனும் போக மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் என்னன்னா மக்கள் பக்கம் நின்று பேச மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா நம்ம எம்எல்ஏ, நம்ம எம்பி, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டு மக்களுக்காக பேசுவதற்கு பதிலாக பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனா மாறுறாங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான தொழிற்சாலைன்னா நிறைய பணம் கொடுக்குறாங்க. நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ வந்தது சுப்ரீம் கோர்ட்லயே, எவ்வளவு சட்டவிரோதம் தாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலயமா எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த கட்சிக்கு பணம் கொடுத்துன்னு பாருங்க. மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் கோடி கணக்கில் யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க, பெரிய பெரிய தொழில் முதலீட்டு வந்து பணம் வாங்குறாங்க. எல்லா ஃபேக்டரி நிறுவனம் நடத்துறவங்ககிட்டும் பணக்காரங்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. பணக்காரங்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு தேர்தலுக்கு அதை அவங்க செலவு பண்றாங்க. தேர்தலுக்கு இவங்க செலவு பண்றதுக்கு பணம் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகளும் மல்டிநேஷனல் நிறுவனத்திலும் பணம் வாங்குறாங்க. எனவே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னா அவன் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிறதுக்கும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ பணத்தை வச்சு ஓட்டு வாங்கிட்டு யாருக்கு சேவகம் செய்கிறான்னா மக்களுக்கு ஒரு 500 ஓட்டு போடாமல் குத்துருவாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்தவுடனே
எந்த பெரும் முதலாளிகள் அவங்க பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் செயல்படுகின்றன. அது எந்த அரசாங்கமும் சரி, ஒரு இடதுசாரி அரசாங்கத்தை தவிர அனைத்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்று சொல்லக்கூடிய அரசுகள் அத்தனையும் முதலாளித்துவ அரசுகள் தான். ஏனென்றால் முதலாளியிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு தான், ஒன்று தேர்தல் பத்திரம் மூலயமா வாங்குறாங்க, இல்லைன்னா டாடா ட்ரஸ்ட் இருக்குது, பிர்லா ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட் மூலயமா பணம் வாங்குறாங்க. நீங்க எடுத்து பாருங்க ட்ரஸ்ட் மூலயமா எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க. எல்லா பெரிய பெரிய அரசியல் கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளை தவிர இந்த அரசியல் கட்சிகள்லாம் முதலாளிடம் பணம் வாங்குகிறார்கள், எனவே முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகவே ஒரு தொழிற்சங்கம் ஒன்றுல சாம்சங்ல ஒரு 2000 தொழிலாளி அவன் தொழிற்சங்கத்துக்கு போராடுவது இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறினது காரணம்னா சாம்சங் முதலாளியோட பவர் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்துன்னா அவன் பல ஸ்போக்ஸ் பர்சன் உருவாக்கியிருக்கான். பத்திரிகையாளர் சப்போர்ட் பண்றாங்க சாம்சங் முதலாளிக்கு, ஐடி விங்க மாதிரி ஒரு குரூப் திமுக ஐடி விங்க வேலை செய்யுது. எந்த அளவுக்கு முதலாளிகளோட ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும், ஒரு முதலாளிகளுக்காக இவ்வளவு வரிஞ்சுக்கிட்டு பொய் பேசுறாங்க, உண்மையே பேசல, அவதூறுகளை அள்ளி பேசுறாங்க. எப்படி வந்து ஒரு ஊர்ல வந்து நிலப்பரப்பு இருப்பான் தெரியுமா, அவன் சொல்லுவான் டேய் கஞ்சி காய்ச்சி ஊட்டுற ஒழுங்கா குடிச்சிட்டு வேலை செய்யறான்னுவான், நீ மட்டும் எனக்கு வேலை செய்யலன்னு ஊரை விட்டு ஒதுக்கி விட்டுருவான் தெரியுமா. எப்படி ஆண்ட வந்து ஜாதி புத்தியில வந்து திமுறல பேசினானோ அதே திமுறல தான் இன்னைக்கு இவங்க முதலாளிக்கு ஆதரவா பேசுறாங்க. இதை கேட்டு போக முடியுமா, கை கட்டி கும்பிட முடியுமா? முடியாது. இது நவ நாகரிக சமூகம் நீ சொன்னா என் ரைட்ஸ்க்காக நான் போராடுவேன். நாங்க ஏன் சாம்சங் தொழிலாளி ஆதிக்கிறேன்னா நீ உரிமைக்காக போராடுறியா? அடக்குமுறை எதிர்த்து அந்த தொழிலாளி இளம் தொழிலாளி போராடுறான் பாருங்க, கொட்டு மழையில ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு ஒர்க்கர், 32 ஒர்க்கர் ஒரு நாள் நைட்டு முழுக்க பகல் முழுக்க ஸ்டேஷன் வச்சு கஸ்டடியில் வச்ச எல்லாத்தையும் மீறி அந்த ஒர்க்கர் நிற்கிறான் பார்த்தீங்களா. உரிமைக்காக ஒருத்தன் உரிமைக்காக நின்று போராடும்னு சொல்லும் போது அந்த தொழிலாளி பக்கம் நிற்க வேண்டியது நம்ம கடமை இல்லவா? ஆனா எவ்வளவு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி வந்து பல பேர் வந்து அந்த தொழிலாளியை கொச்சப்படுத்துறீங்க. யார் யார் நீங்கெல்லாம் அடிமைகளா? நீங்கெல்லாம் அடிமையா இருக்கு சொல்றீங்களா? இந்த அடிமை புத்தி பேசுறதுல எடுத்துக்கொள்ள முடியாது. எவன் உறுதியா உரிமைக்காக போராடுறோம் அவன் பக்கம் நிற்போம். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் சட்டரீதியா வாங்கி கொடுத்த உரிமை. தந்தை பெரியார் பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக சுயமரியாதையை சொல்லி கொடுத்த ஊர் இது. இதே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய ஐடியலாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு, இந்தி எதேச்சிக்காரத்துக்கு எதிராக குரல் கொடுத்த அறிஞர் அண்ணா இந்தி வேணும் ஏற்றுட்டு போயிட்டு இருப்பார். அண்ணா தாய்மொழிக்காக தமிழுக்காக குரல் கொடுக்குறியா? மாநில சுயாட்சியாக கலைஞரை பேசலையா? இவ்வளோ உரிமையை பேசின அதே திராவிட இயக்கத்தில் இருக்கிற இளம் தலைவர்கள் ஐடி விங்கில் இருக்கவங்களாம் பார்த்தோம்னா உரிமையை பேசுறதை கொச்சப்படுத்துறாங்க, அநாகரிகமாக எழுதுறாங்க. இதெல்லாம் வந்துனா இதெல்லாம் பார்த்து அச்சப்படவே மாட்டோம், அடங்கவே மாட்டோம். உரிமைக்கு போராடுற பக்கம் நாம் நிற்போம்.